வணக்கம். கலாம் செய்திகள். வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன். மதுரை மீனாம்பாள்புரத்தில் அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் அன்னை மீனாட்சி வெல்ஃபேர் சொசைட்டி இணைந்து நடத்திய மாபெரும் இரத்ததான முகாம். மதுரை மீனாம்பாள்புரத்தில் அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் அன்னை மீனாட்சி வெல்ஃபேர் சொசைட்டி இணைந்து நடத்திய மாபெரும் இரத்ததான முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் மாத்து ராஜ்குமார் மற்றும் ரெட் கிராஸ் நிர்வாகிகள் ஸ்டாலின், சாலமன், ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சொசைட்டி நிர்வாகிகள் கரிகாலன், தமிழ்வேலன், மகாலிங்கம், ராசகிருஷ்ணன், சக்தி, மீரா, ஜெயபிரபா, தங்கம், செந்தில்குமார், சங்கீதா, அனிபாண்டி, கண்ணன் உள்பட பலர் பங்கேற்றனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் கனகராஜ். பெண்களுக்கும் ஆக்சிடென்ட்டுக்காக உள்ள ஆண்கள் பெண்களுக்கும் கோரிக்கையை அடுத்து அவசர அவசரமாக அந்த முகாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதை வந்து திரு கரிகாலன் உமா மகேஸ்வரி மீரா அந்த டீம் வந்து ரொம்ப அற்புதமாக நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரத்தம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து உயிர் வந்து அத்தனை உயிரில் காக்கப்படணும் அப்படிங்கிறது நம்ம இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த ரத்ததான முகாம் வந்து நடக்கும். இது மற்ற தொண்டு நிறுவனங்களும் மற்ற அமைப்பை சார்ந்த நிறுவனங்களும் உடனே இரத்ததான முகாம்கள்லாம் வந்து நடத்தி பற்றாக்குறையாக உள்ள நோயாளிகளுக்கு பாதிக்கப்படாத அளவுக்கு அவங்களை உயிர் காக்கும் பொருட்டு இந்த இரத்ததான முகாமை தமிழ் மண்ணுக்கு மதுரைக்கு நம்ம மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த பேரில் உதவி செய்யுமாறு அன்னை மேட்சி சொசைட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஸ்டாலின்